ஒரு கிராமத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தில் ஒரு கொக்கு வசித்தது. அந்த மரத்தின் கீழே உள்ள குளத்தில் நிறைய மீன்கள் இருந்ததால் கொக்கிற்கு கஷ்டமில்லாமல் நிறைய உணவு கிடைத்தது. வயதான போது கொக்கிற்கு மீன் பிடிக்க சிரமமாக இருந்தது. அதனால் பட்டினி கிடந்த கொக்கு மிகவும் களைத்து போயிற்று. நான் இனி ஏதாவது ஏமாற்று வேலை செய்தால்தான் உயிர் வாழ முடியும் என்று நினைத்தது. அடுத்த நாள் குளத்தின் அருகில் சென்று மீன் பிடிக்காமல் மிகவும் வருத்தமாக முகத்தை வைத்து கொண்டு நின்றது. குளத்தின் கரையில் வசித்த நண்டு கொக்கிடம் சென்று, ஐயா, நீங்கள் மிகவும் வருத்தமாக உள்ளீரே, என்ன நடந்தது என்று கேட்டது. அதற்கு கொக்கு, இந்த கிராமத்து மக்கள் இந்த குளத்தை மண்ணிட்டு நிரப்பப் போகிறார்களாம். அப்போது இதில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து போகும். நான் உணவு தேடி வேறு எங்காவது போக வேண்டும் என்று சொன்னது. நண்டு உடனே இந்த விஷயத்தை மீன் நண்பர்களிடம் சொல்லியது. இதை கேட்டு பயந்த மீன்கள் கொக்கிடம் தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டன. தன் எண்ணம் பலித்ததென்று கொக்கு மகிழ்ந்தது. கொக்கு மீன்களிடம், உங்களை காப்பாற்ற ஒரு வழி உள்ளது. தினமும் கொஞ்சம் மீன்களை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் விடுகிறேன் என்றது. இதை கேட்ட மீன்கள் மகிழ்ச்சி அடைந்தன. அப்படி ஒவ்வொரு நாளும் கொக்கு குளத்திற்கு வந்து தன் அலகில் சிறிது மீன்களை கொத்திக் கொண்டு பறந்தது. ஒரு நாள் நண்டின் முறை வந்தது. வழக்கம் போல் நண்டையும் தன் அலகில் கொத்திக் கொண்டு கொக்கு பறந்தது. கொஞ்ச தூரம் பறந்த பின் நண்டு கொக்கிடம் கேட்டது, ஐயா, புதிய குளம் இன்னும் எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இதை கேட்டு சிரித்த கொக்கு, உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒரு முட்டாள் அல்ல என்றது. பின் அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் கிடந்த மீன் முட்களை காட்டி, இதோ உன் நண்பர்களை பார்த்தாயா? இப்போது உன் முறை வந்துள்ளது என்று சொல்லி என்று சிரித்தது. நண்டிற்கு மிகவும் கோபம் வந்தது. அது கொக்கிற்கு பாடம் கற்பிக்க நினைத்தது. கூர்மையான தன் விரல்களால் கொக்கின் கழுத்தை துளைத்தது. நிலை தடுமாறின கொக்கு நிலத்தில் விழுந்து இறந்தது. நண்டு குளத்திற்கு திரும்பி வந்து அதில் உள்ள மீன்களிடம், கொக்கு எப்படி எல்லாரையும் ஏமாற்றியது என்றும், அந்த மோசமான கொக்கை எப்படி கொன்றது என்றும் சொல்லியது. தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்.